நம்ம இப்போ கோயம்புத்தூரில் ஹோப்ஸில் வந்து ஒரு சைட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ என்னென்னா ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ ரூம் மாதிரி ஒரு 20x20 வந்து நம்ம மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் லேக்கட் கிளாஸ் யூஸ் பண்ணி வாட்ரூப்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் இருக்குது. அண்ட் தென் ஃபுல்லாக பேனலிங்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பில்லர்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். இது பார்ட்டிஷன் மாதிரி நம்ம பில்லர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டிஷன் எதுக்குன்னா ஒரு ஃபோயர் ஏரியா மாதிரி. இப்போ உள்ளே வந்தோடனே டேரெக்டாக வந்து அந்த பெட் தெரியக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாகவே நம்ம பார்ட்டிஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கிராஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல மாடுலர் வார்ட்ரூப் இருக்குது. ஸோ இது வந்து என்டையராக 12 feet வார்ட்ரூப். இது நம்ம வந்து 4 doors போட்டு இது எல்லாமே லேக்கட் கிளாஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ப்ரான்ஸ் கலர் இருக்கிறது, அதுக்கு மேட்ச் பண்ணி மேலே இருக்கிறது வந்து அக்ரிலிக்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரூப் பக்கத்துலேயே அப்படியே நம்ம வந்து கிச்சன் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அது அப்படியே லைனாக போய் அந்த இடத்துல டிவி யூனிட்ல எண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்துட்டோம்னா இது ரெண்டுமே வந்து பேண்ட்ரி யூனிட். ஸோ இதில் பார்த்துட்டோம்னா நமக்கு 12x12 இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இங்கே 6 அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் இருக்கும், அதே மாதிரி அங்கே. ஸோ எல்லாமே நம்ம எப்படி வேணும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பேண்ட்ரி யூனிட்ஸ். இப்போ நம்ம மாடுலர் கிச்சனில் பார்த்துட்டோம்னா எல்லாமே நம்ம டேண்டம் பாக்ஸஸ் போட்டிருக்கோம். ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இது பார்த்தோம்னா இது கட்லரி பிளாஸ்டிக். கீழே பார்த்துட்டோம்னா வந்து தாலி பிளாஸ்டிக் கொடுத்துருக்கோம், விச் மீன்ஸ் பிளேட் ரேக். அதே மாதிரி நம்ம இங்கே சைடில் வந்தோம்னா இது அப்படியே டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஷோகேஸ் யூனிட் மாதிரி. அண்ட் தென் எங்கேயுமே வால் தெரியாத மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டோம்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரெண்டு பக்கமே வந்து ஃபுல் சைஸ் மிரர் கொடுத்துருக்கோம். ஸோ டோரில் வந்து உங்களுக்கு என்டையராக மிரர் இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்துட்டோம்னா நம்ம ட்ராயர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சென்டரில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய சைஸ் மிரர் இருக்கும். அண்ட் தென் கீழே வந்து ஒரு காஃபி ஸ்டூலோட பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம இந்த வாலுக்கு வந்துட்டோம்னா இது வந்து பாத்ரூம் டோர் நம்மளாம் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ரௌனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இங்கே பேனலிங் பண்ணிட்டு அதே லாமினேட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த பாத்ரூம் டோரும் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம்னா அப்படியே பார்த்த மாதிரி இதுதான் அந்த பார்ட்டிஷன் வால். இந்த பார்ட்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா கீழிருந்து மேலே சீலிங் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். கீழே எல்லாமே பார்த்துட்டோம்னா நம்ம ஷூ ரேக் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 6 doors இருக்குது இதில். ஸோ எல்லா டோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஈச் பேரில் வந்து நம்ம இந்த ஏர் வென்ட் வச்சுருக்கோம். அண்ட் தென் எல்லாமே பிளாக் தீமில் இருக்கங்காட்டி நம்ம என்டையராக ஹேண்டல்ஸ் மொதல் கொண்டு மேட் பிளாக்ல தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இந்த இடத்துல தான் வந்து பாத் கவுண்டர் இருக்குது. இதுக்கு லைட்டிங்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் நமக்கு கீழே வந்து லைட்ஸ் வர மாதிரி உள்ளுக்குள்ள லைட்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக ட்ராயர்ஸ் இருக்குது. சென்டர்ஸில் இருக்க எல்லாமே ட்ராயர்ஸ். ஸோ உள்ளே பார்த்துட்டோம்னா வந்து நம்ம பாட்டில்ஸ் நம்ம வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்துட்டோம்னா ஆன்டிஸ்கிட் மேட். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம டம்ளர்ஸ் எல்லாம் நம்ம வைப்போம். ஸோ அதுக்கு வந்து ஆன்டிஸ்கிட் மேட். மேலே பார்த்துட்டிங்கன்னா வால் யூனிட்ல நம்ம 6 doors கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து கிளாஸ் டோர்ஸ். இன்னொன்று எல்லாமே புஷ் ஓப்பன் டைப்ல இருக்கும். நம்ம புஷ் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகிருக்கும். உள்ளுக்குள்ளேயும் பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் ஷெல்ஃப்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே கிளாஸ் தான் இந்த இடத்துல. அக்ரிலிக் ஷீட் அண்ட் லேக்கட் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்துட்டோம்னா இது ஒரு 12 feet வார்ட்ரூப் இருக்கு. இப்போ இங்கே வார்ட்ரூப் அட்டாச் ஆகிற மாதிரியே வந்து இந்த கார்னர் யூனிட் புக் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துட்டு அது அப்படியே இங்கே என்டையராக வந்து டிவி யூனிட்ல மெர்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா என்டையராக புக் ஷெல்ஃப் இருக்கும், எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கும். அதே இந்த இடத்துலையுமே குஷன் சீட்டர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்ல இருக்கும். இதுக்கு கீழேயுமே நம்ம டிராயர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து டோர்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து லேக்கட் கிளாஸ் டோர்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டிவி யூனிட் பார்த்துட்டோம்னா இங்கே வந்து டோட்டலாக 5 number ஆஃப் டிராயர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஈச் ட்ராயர் எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள வந்து பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பார்ட்டிஷன் பார்த்துட்டோம்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் பார்ட்டிஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ராயரில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் மாதிரி பார்ட்டிஷன் கேட்டிருந்தாங்க, விச் மீன்ஸ் உங்களுக்கு 4 compartments இருக்கும்.